Hello everyone, welcome to my channel Seashell Artsy. Today nama channel enna paaka poromna oil pastel blending techniques da paaka porom. So na innikku camel brand oda oil pastels da eduthirukka. Indha oil pastel use panni na or drawing kuda upload pannirukka. Na description box la link kuduthirukka, check panni paarenga. And first vandu nama important steps paathukalam oil pastels ku idhula kandipa vandu nammalku therinjirukkanum. So first vandu apply lights and dark. Nama eppodume dark to light da shade padanum. Adukku na innikku example la orange color yellow color eduthirukken idhil orange color vandu dark shade and yellow color vandu light shade so ipudha nam eppodume shade pananum dark to light and light to dark nam eppodhu shade panna koodadhu so na vandu ipo correct and wrong vandu na color panni kaatirukken so first ulladhu correct and second ulladhu wrong so first ulladhu maari dhaan nam eppodume shade pananum And second important step is color darkly. நம்ம எப்போதுமே oil pastels கொஞ்சம் pressure கொடுத்து தான் shade பண்ற மாதிரி இருக்கும். So அதனால நம்ம நல்ல thick oil pastels வந்து shade பண்ண கத்துக்கணும். And second வந்து பாத்தீங்கன்னா wrong ஆன method. இந்த மாதிரி நம்ம gap விட்டு வந்து shade பண்ண கூடாது. So இதுல first உள்ளது correct and second உள்ளது wrong. And third step என்னன்னா ஷேட் ப்ராப்பர்லி நம்ம ஆயில் பேஸ்டல் ஷேட் பண்ணும்போது ஈக்குவலாக ஷேட் பண்ணணும் ஸோ அது மேலே ஒரு ஒரு கலர் மேலே லைட்டாக ஸ்மஜ் ஆகியிருக்கிற மாதிரி நம்ம ஷேட் பண்ணணும் அண்ட் இப்போ நான் பண்ணுறது வந்து ராங்கான மெத்தட் இப்படி நம்ம பண்ணக்கூடாது அண்ட் செகண்ட் இப்போ நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான மெத்தட் இப்போ நம்ம ஏதாவது ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணி ஒரு நேச்சுரல் சீனரியோ இல்லை வேறு ஏதாவது நம்ம ஒரு சீனரி வந்து ட்ரா பண்ணுறோம்னா அதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணி தான் வந்து ஷேட் பண்ணணும் ஸோ ஒரு கலர் மேலே இன்னொரு கலர் வந்து ஸ்மஜ் ஆகி இருக்கிற மாதிரி நம்ம ஷேட் பண்ணணும் ஸோ இதுதான் கரெக்டான மெத்தட் அண்ட் ஃபஸ்ட்டு உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ராங்கான மெத்தட் செகண்ட் உள்ளது கரெக்டான மெத்தட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆயில் பேஸ்டல் பிளெண்டிங் டெக்னிக்ஸ்லாம் வாங்க பார்க்கலாம் பிளெண்டிங் டெக்னிக்ஸில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறது தான் நான் டார்க் டு லைட் ஷேட் பண்ணிவிட்டு இப்போ ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தான் பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் செகண்ட் மெத்தட் வந்து என்னென்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறது தான் ஸோ நம்ம டிஷ்யூ பேப்பர் நல்லா ஃபோல்டு பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணுறது தான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணும்போது இந்த ஆயில் பேஸ்டல்ஸ் கொஞ்சம் லைட் ஆகுற மாதிரி எனக்கு தோணும் அண்ட் தேர்ட் மெத்தட் வந்து பேஸ்டல் ஆன் பேஸ்டல் ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம ஒரு ஆயில் பேஸ்டல்ஸ் எடுத்துட்டோம்னா ஒரு டார்க் ஷேட் ஆயில் பேஸ்டல்ஸ்க்கு மேலேயே நம்ம லைட் ஷேடு வந்து நல்லா ஷேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ இப்போ நான் ஷேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ எல்லோனா எல்லோ வந்து நான் ஆரஞ்சு மேலே ஷேட் பண்ணுறேன் அண்ட் ஃபோர்த் மெத்தட் வந்து நம்ம பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறது தான் ஸோ நம்ம எப்போதுமே பிளெண்ட் பண்ணுறதுல தான் ஆயில் பேஸ்டல் ட்ராயிங்ஸோட ஒரு ஃபினிஷிங்கே இருக்குது ஸோ நம்ம பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈக்குவலாக வந்து பிளெண்ட் பண்ணணும் ஸோ இப்போ நான் பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அண்ட் ஃபிஃப்த் மெத்தட் வந்து பேபி ஆயில் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறது தான் பேபி ஆயில் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப ரேராக தான் நம்ம ஆயில் பேஸ்டல் ட்ராயிங்ஸில் பார்க்கலாம் ஸோ நான் ஜான்சன் பேபி ஆயில் தான் எடுத்திருக்கேன் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் பிளெண்ட் பண்ணி காட்டுற பாருங்கள் அண்ட் கலரும் நல்லா பிளெண்ட் ஆகுது ஸோ லைட்டாலாம் ஆகலை டார்க்காக தான் ஆயில் பேஸ்டல்ஸும் இருக்குது ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் சிக்ஸ்த் மெத்தட் வந்து ஸ்டிப்ளிங் அண்ட் ஸ்கிராம்பிளிங் ரெண்டு மெத்தட் இருக்குது ஸோ இது நான் ஒரே பாக்ஸ்லேயே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அண்ட் ஸ்டிப்ளிங்னா என்னென்னா நம்ம ஆயில் பேஸ்டல்ஸில் டாட்ஸ் வைக்கிறது தான் ஸ்டிப்ளிங் ஸ்கிராம்பிளிங்னா ஸ்மால் ஸ்மால் லைன்ஸ்லாம் நம்ம வந்து ட்ரா பண்ணுறது தான் ஸ்கிராம்பிளிங் அண்ட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் இது வரைக்கும் ஆயில் பேஸ்டல்ஸ் பண்ணதில்லை ஃப்யூச்சரில் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் பார்க்கலாம் அண்ட் இந்த ஆயில் பேஸ்டல் பிளெண்டிங் டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆர்ட் சம்மந்தமான வீடியோஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் சீஷெல் ஆர்ட்ஸியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ